வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, துளசி செடி. வீட்டுக்கு வந்து எல்லார் வீட்லேயுமே ஒரு துளசி செடி இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு லக்ஷ்மி கடாச்சன்னே சொல்லுவாங்க. அந்த துளசி செடியோட கூட ஒரு தொட்டாசிலிங்கி இருந்தால் அதை விட ரொம்ப விசேஷம். இந்த பாருங்கள், நான் துளசி செடி வச்சுருக்கேன். இதோடு கூட தொட்டாசிலிங்கி நல்லா பாருங்கள், அது பாருங்கள் இலையெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. நல்லா தொட்டியில் வந்து நம்ம ஊற்றுற தண்ணி வந்து அவுட்டரில் வெளியே வந்துடணும். அப்படி இருந்தால் தான் வந்து வேருக்கு காற்று போகும். வேருக்கு காற்று போனால் தான் வந்து நல்ல செடி வந்து மேலே கிளம்பும். அதுக்கு வந்து தண்ணியும் அந்த அதுக்கு வேருக்கு உண்டான ஆக்சிஜனும் இருந்தால் தான் அந்த செடியோட வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து இந்த தொட்டியில் வந்து தங்கக்கூடாது. தொட்டியில் தங்கச்சுன்னா வேர் வந்து அழுகிடும். வேர் அழுகிட்டால் செடிங்க வந்து அழுகி போயிடும் இலைங்கள்லாம். இதில் முக்கியமாக ஒரு செடி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன டிப்ஸுனால், நம்ம இந்த தொட்டியில் ஊற்றுற தண்ணி வந்து இதோ இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்தோம். ஊற்றுற தண்ணி வந்து வேருக்கு மட்டும்தான் இருக்கணும், அது தேங்கக்கூடாது. இதுதான் இது இதுக்கு முக்கியமான டிப்ஸ் வந்து இது தான் நான் சொல்ல வர்றது. ஒரு செடி வைக்கிறோம்னா அந்த செடிக்கு வந்து தண்ணி தேங்கக்கூடாது, தேங்கினா வேர் அழுகிடும். இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வழியாக தண்ணி வெளியே வந்துருச்சுன்னா செடி வந்து நல்லா வளரும். பாருங்கள், துளசியும் தொட்டாசிலிங்கியும் நல்லா வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.